அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஓ எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீனா வெறும் எக்ஸ்பிளன் ஆன்சர் கூட சொல்லாது, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ 13 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டினுமே ப்ராபபிலிட்டிக்கு. ஸோ மேக்ஸ் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 13 கொஸ்டின் பார்ப்போம். 13 கொஸ்டின் பாருங்கள். இணைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் இயற்கை சார்ந்த அமைத்தல், நிலங்களை 5 பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது, பின்வற்றுவது பொறுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதாவது சொல்லிக்கிறேன், 5 திணைகள் சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிலப்பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம மேட்சிட்டு பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இது யூனிட் 8 வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியானே சொல்லலாம். ஸோ பாருங்கள், குறிஞ்சி குறிஞ்சினாவே மலை பகுதி சார்ந்த பகுதி, அதாவது மலையும் மலையும் சார்ந்த பகுதி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4. அடுத்து பி பாருங்கள், முல்லை. முல்லைனா காடும் காடும் சார்ந்த பகுதி, அப்படின்னா காட்டுப்பகுதி தான் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து பார்த்தீங்கன்னா மருதம். ஸோ மருதம் பார்த்தீங்கன்னா வளமான பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வயலும் வயலும் சார்ந்த பகுதின்னு இருக்கும், ஓகேங்களா? அதாவது வயலும் வயலந்த சார்ந்த பகுதி தான் வளமான பகுதின்றாங்க. ஸோ சிக்கு என்னென்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான் ஆன்சர். அடுத்து நெய்தல். ஸோ நெய்தல்னா கடற்பகுதி, அதாவது கடலும் கடலும் சார்ந்த பகுதி தான் நெய்தல்னுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏக்கு பார்த்திங்கன்னா 4. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்திங்கன்னா டீல மட்டும் தான் ஏக்கு 4 இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தான் ஆன்சர், ஓகேங்களா? ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இந்த குவஸ்டின்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சு பண்ணணும்னா, அதாவது அன்பி 9 திணைகள் சொல்லக்கூடிய இந்த குறிஞ்சி முலை மருதம் நெய்தலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதற்குரிய முதற் பொருள், உரு பொருள், கருப்பொருள் ப்ளஸ் அந்த திணை அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வாழக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய கடவுள், அவர்களுடைய பறை, அவர்களுடைய மக்கள் இது பண்ணக்கூடிய பழக்கங்கள் சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் நான் சொல்ல போகிறேன். என்ன ஷார்ட்கட்னால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுடைய கடவுளுடைய ஷார்ட்கட் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் பாருங்கள், அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுடைய கடவுளுடைய ஷார்ட்கட், அதாவது முறுக்கு தின்றால் இனிப்பு வரும் கொற்றவை, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில பகுதியுடைய தெய்வம், அதாவது கடவுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகன். ஸோ அதனால் முறுக்கு தின்றால் அந்த ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா முறுக்கு தின்றால் இனிப்பு வரும் கொற்றவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 வார்த்தை, முறுக்கு தின்றால் இனிப்பு வரும் கொற்றவை. இதில் முதல் எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மு, அதாவது பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில பகுதியுடைய கடவுள் என்னென்னு பார்த்திங்கன்னா முருகன். ஸோ அதனால் ஃபஸ்ட் எழுத்து மூ போட்டிருக்கேன். அப்போ குறிஞ்சியுடைய நிலப்பகுதி கடவுள் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகன். அடுத்து முல்லையுடைய கடவுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமால். ஸோ இப்போ ரெண்டாவது வார்த்தை பார்த்திங்கன்னா தீனா திருமால். அப்போ முல்லை நிலப்பகுதியின் கடவுள் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமால். அடுத்து மருதம், மருதம் பார்த்திங்கன்னா இந்திரன். ஸோ இதில் மூணாவது எழுத்து பார்த்திங்கன்னா இ, அப்போனா இந்திரன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், மருதத்தினையுடைய கடவுள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திரன். அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல், நெய்தல் பார்த்திங்கன்னா வருணன், ஓகேங்களா? வானா வருணன், அதாவது நெய்தல் திணைக்குரிய கடவுள் என்னென்னு கேட்டிங்கன்னா வருணன். இந்த கோனா கொற்றவை, அதாவது கொற்றவைனா வெற்றின்னு வாங்க. ஸோ பாலைநில பகுதியுடைய கடவுள் என்ன கொற்றவை. ஸோ இதுதான் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையுடைய கடவுள் கேட்டாங்கன்னா இதுதான் ஷார்ட்கட். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுடைய கடவுளுடைய பெயர் கேட்டாங்கன்னா முறுக்கு தின்றால் இனிப்பு வரும் கொற்றவை. இது ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. ஸோ இதுதான் இந்த 5 திணைக்குரிய கடவுளுடைய ஷார்ட்கட். ஸோ அடுத்த வீடியோவில் 14th கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ அதை சார்ந்த பிற விஷயங்கள் எதை வந்தால் அதுவும் சேர்த்தே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.